பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். இன்னைக்கு நல்லா சூப்பராக எல்லாத்துக்கும் பிடிச்சி ஒரு ஃபன்னியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டு தேசிய உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நீங்கள் திருமண பக்கம் எல்லாம் நம்ம அந்த கடையை பார்ப்போம். அதாவது பானிபூரி. பானிபூரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பானிபூரி தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரவை 2 கப், மைதா 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 2 கைப்பிடி, புளி நெல்லிக்காய் அளவு, பச்சை மிளகாய் 2, ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், இளஞ்சம்பழ ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். அது பானிபூரி தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூரி மேக்கிங், அதுக்கு அடுத்தது வந்து 2 அந்த கார ரசம் ஒன்று, தென் அதுக்கு இல்லாமல் இந்த ஒரு இனிப்பு ரசம், அந்த பேஸ் வந்து அது 2 ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா, அந்த ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரி, மினி பூரி செய்கிறோம். இதுக்கு ரவை 1 கப்பு, அதில் 1/4 பங்கு வந்து நம்ம மைதா போட்டுக்கிட்டால் போதும். இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம நல்லா நீட் பண்ணணும், நல்லா வந்து மாவு பிசையணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தேவையான உப்பு, இதில் கொஞ்சமாக ஆயிலு, நம்ம ஃபார்ச்சூன் ஆயில் பயன்படுத்திக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் ஆயில் பயன்படுத்தியிருக்கோம். இது நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக இந்த சுடுதண்ணி, மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தண்ணியை சேர்த்துக்கிறோம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது நல்லா பிசையணும், மாவு பிசையணும். இந்த ரவா வந்து மைதா மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு பிசையணும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு தென்னு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு சைடு வந்து ஆயில் பற்ற வச்சுக்கிறேன். இதை திருப்பி வந்து நம்ம நல்லா அகைன் வந்து நல்லா நீட் பண்ணணும். 1/2 மணி நேரம் கழித்து திருப்பி நல்லா ஒரு புரட்டு புரட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், நல்லா வேகணும். பூரியில் வந்து அந்த வேக்காடு ரொம்ப முக்கியம். நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துரும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளார வந்து ஹார்டாக இருக்கும். அந்த பூரியில் வந்து வேக்காடு ரொம்ப முக்கியம். இப்போ மிதமான சூட்டில் வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதாவது வெளியில் உப்பி வந்தாலும் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். ஸோ பூரியை பொறுத்த வரைக்கும் மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணுறது தான் நல்லது. இது மாதிரி நம்ம விருப்பப்பட்ட சைஸில் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேக்கம் இருக்கும். அதாவது லவ் பண்ணி, பானிபூரி லவ் பண்ணி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது உங்களுக்கு ரவுண்டாக அழகாக ஒரே மாதிரி ஷேப்பாக வேணும் அப்படின்னா இப்படியும் பண்ணலாம். இது மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு ஒரு ரவுண்ட் பவுலு இது மாதிரி அச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்லேயும் கிடைக்கும், யூனிஃபார்மாகவும் இருக்கும். ஸோ ஆயில் சூடாக இருக்குது, மிதமான சூடாக இருக்குது, அதுதான் முக்கியம். இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க அழகாக வருது. இது மாதிரி நமக்கு பூரி உப்பி வரணும் அப்படின்னா அந்த மாவு வந்து டைட்டாக போடணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டான டியூரேஷன் அதை ஊற வச்சு கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்லா உப்பெலாம் வந்துடும். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு மாவு உப்பெலாம் இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா அந்த ரவை தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா நீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆயிலோட சூடும் ரொம்ப முக்கியம். இந்த நல்லா முழுசாக இருக்கிற பூரியை வந்து பானிபூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக ஷேப் மாறிச்சு அப்படின்னா நம்ம மசால் பூரிக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடைய மாட்டேங்க இந்த ரெசிபி, ஒரு சூப்பரான ஸ்டார்டர், அட்டகாசமான ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரெசிபி வச்சுருப்பாங்க, பட் நம்மளோடது வந்து சிம்பிளானது ஈஸியாகவும் இருக்கும், அவ்வளோதான். நம்ம விருப்பப்பட்ட வடிவில் நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம முறியை இந்த மாதிரி சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு ரசம், கார ரசம், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், தென் புதினா, புதினாவோட கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக புளி, புளி வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நரம்பு எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடலாம், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து வடிகட்ட போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி, நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட்டு. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் பச்சையாக அரைச்ச அந்த வாசம், புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் கொடுக்குது. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் அந்த உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்து சும்மா அள்ளும். தென் இதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்ச கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, ரொம்ப கம்மியாக மிளகாய்த்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரக பவுட்ரு, ஜீரா பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பிளாக் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பானிபூரி மசாலா ரெடிமேடில் இருக்கும், அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பானிபூரி மசாலா, கொஞ்சம் ஜல்ஜீரா, பிளாக் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி கூட பண்ணலாம். பட் எது எப்படினாலும் இந்த புதினா மல்லி வந்து பேஸ், ஆட் பண்ணி ஆகணும். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன், லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கொடுக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஷார்ப், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு சைடு பூரி ரெடி ஆயிடுச்சு, ஒரு சைடு வந்து இந்த காரை இந்த ரசம் இந்த ஒரு பேஸ் அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம இனிப்பு. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெல்லம், வெல்லமும் வந்து பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஜீரா பவுட்ரு, கொஞ்சமாக ஜீரா பவுட்ரு, இதில் கொஞ்சம் சாட் மசாலா, தென் பிளாக் சால்ட், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் லைட்டாக, அந்த ஒரு பஞ்ச் இருக்கும் லைட்டாக சேர்த்துக்கணும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சமாக இந்த கோல்டு வாட்டரு ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டு வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப அது ஒரு குழு குழுன்னு இருக்கும், ஒரு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஓகே, அதாவது இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே எங்கெங்கே ட்ரை பண்ணாலும் அதோட இது பெஸ்ட்டாகவே இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாமே ஹோம்மேட், நம்மளே செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்சோடு இருக்கும். ஃபைன், இதில் கொஞ்சம் சால்ட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ்,
இதுவும் பர்ஃபெக்ட், பக்கவாக இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸு, இந்த காரம், கார ரசம், இனிப்பு ரசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு ஸ்டஃபிங்கு, இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு பயன்படுத்துகிறோம். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக பார்க்குற பானிபூரியில் இவ்வளோ விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஹைண்ட் த சீன் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நான் சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் வே, நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். பட் வந்து இது உடம்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளே செஞ்சு சாப்பிட்றப்ப அது கண்டிப்பாக ஒரு டிஸ்டோடு இருக்கும். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லி, இந்த பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஆட் பண்ணால் போதும். தென் கொஞ்சமாக லைட்டாக மிளகாத்தூள், ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இதுலேயும் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர், தென் பிளாக் சால்ட், நார்மல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு பஞ்ச் இருக்கும். இந்த பானையில், இந்த ரெண்டு பானையிலையும் ஒவ்வொரு பஞ்ச் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் ஒரு பஞ்ச் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக நல்லா ஃபைன் சாப்பிட ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம பச்சையாக இந்த பூரிக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி அந்த ரசத்தோடு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ என்னோடய பேஸ்லேயே வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டைலில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலும் சொல்ல முடியாது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கா அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து வச்சுட்டோம். இந்த உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் இருக்கும். ஸோ அதாவது ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு துளியிலையும் வந்து ஒரு பஞ்ச் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு வந்து பூரி ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த இனிப்பு ரசம், கார ரசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது வேணால் லைட்டாக நம்ம காரா பூந்தி சேர்த்துக்கலாம், மேலே கொஞ்சமாக ஓமப்பொடி, அவ்வளோதான். சூப்பர். இதில் வந்து நம்ம ஒரு ஹாய் சொல்லுங்கள், வணக்கம் சொல்லுங்கள். ஒரு செஃப் ராஜேஷ், நம்ம தம்பி, அரௌண்ட் அதாவது ஒரு 20 இயர்ஸாக வந்து நம்ம ஃபீல்டில் வந்து நிறையா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில், பெரிய இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 5 வருஷமாக நம்மளோட ட்ராவல் பண்ணுறாரு. என்னோட நம்ம ஷோ எல்லாமே வந்து அசிஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச பானிபூரி தான் பண்ணியிருக்கேன். நான் இனிப்பு சாப்பிட்றீங்களா இல்லை காரம் சாப்பிட்றீங்களா? இனிப்பு. தென் அடுத்ததாக காரம், அதாவது ராஜேஷ் வந்து ஸ்வீட்டு, அதனால தான் ஸ்வீட் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்ம காரம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங்கு, இந்த பேசிக் ஸ்டஃபிங், அதே ஸ்டஃபிங் தான், இதே தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஆனியனும் சேர்த்துருக்கோம். அந்த பச்சை வெங்காயம், அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நானும் டேஸ்ட் பண்ணேன், நீ உங்களை வச்சு தான் டேஸ்ட் பண்ணேன். அதாவது இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக இருக்கட்டும், இனிப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக டேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய மனசுக்கு நல்ல நிறைவாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கும் வந்து ஒரு மனநிறைவு. செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ராப்பர் அசர். பானிபூரி எப்படி செய்யறதுங்கிற பார்த்துடலாம். முதல்ல ரவை, மைதா, உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா கலக்கிட்டு, கடைசியாக மிதமான சூட்டில் இருக்க தண்ணி கொஞ்சம் கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு, ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். 15 நிமிஷம் ஊறின பிறகு திருப்பி நல்லா பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் பூரி தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்குல நல்லா பிசைஞ்சிட்டு பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, உப்பு, கொத்தமல்லி, நறுக்கின வெங்காயம் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கார ரசத்துக்கு பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதோட வடிகட்டிட்டு குளிர்ந்த தண்ணீர் கொஞ்சோண்டு கலந்துட்டு சாட் மசாலா, ஜீரா பவுடரு, பிளாக் சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் கலந்து தனியாக அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். பொரிச்ச பூரிக்கு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு கலவையை சேர்த்துட்டு தேவையான ரசத்தை ஒரு முக்கு முக்கிய எடுத்தோம் அப்படின்னா பானிபூரி தயாராகும். ஸோ இது நம்ம பிரஸ்டீஜ் விளங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ரயில். நாளைக்கு இன்னும் நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னோட டிப்ஸு, நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல், பானகம் செய்வோம், ஈவன் பைத்தம்பருப்பு பாயசம் கூட பண்ணுவோம். அதுக்கு வந்து வெள்ளம் பயன்படுத்துவோம். வெள்ளத்தை உடைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கு நம்ம ஈஸியாக கிரேட்டரை வச்சு நம்ம திருகி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம எப்படி கேரட்டை கிரேட் பண்ணுறோமோ அது மாதிரி வெள்ளத்தை கிரேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா
சீக்கிரமும் வந்து உங்களுக்கு கரையும், நம்ம செய்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட தொடர்ச்சி அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா முட்டை கறி. ஆந்திரா ஸ்டைலில் ஒரு எக் கறி தான் பார்க்க போகிறோம்.